நாப்கினுடைய பயணம் மீண்டும் வந்து ஆரம்பிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது நீட் தேர்வு இப்பதான் முடிஞ்சது அப்படின்னும் முடியும் போதே பல பேர் வந்து அடுத்த வருடத்திற்கான தொடக்கத்தை ஆரம்பிச்சுட்டாங்க. நிறைய பேர் வந்து படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சு என்ன நடந்தாலும் நாங்க மருத்துவர் ஆகணும் அப்படின்ற அந்த உறுதியோட இருந்துட்டு இருக்காங்க. படிக்கிறதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா பிடிச்சு படிக்கணும், புரிஞ்சு படிக்கணும், தனக்கு வந்து மருத்துவர் ஆகணும்ன்ற அந்த உள்ளார்ந்த எண்ணத்தோடு படிக்கணும். அந்த உணர்வை யார் ஏற்படுத்த முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு மென்டாராக இருக்கக்கூடிய ஒரு ஒரு குழுவினால் மட்டும்தான் முடியும். அப்படிப்பட்ட ஒரு நபர்களை தான் நம்ம பெற்றோர்கள் வந்து தேடிட்டு இருக்காங்க. நம்மளுடைய குழந்தைய வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு தெரியாத விஷயத்தை தெரிய வைக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் எங்களுக்கு வேணும் அப்படின்னு தேடி 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 வந்து மாணவர்களுக்காகவும் தன்னுடைய குழந்தைக்காகவும் நல்ல ஒரு இன்ஸ்டிடியூஷனை தேடிட்டு இருக்க அந்த பெற்றோருக்கான ஒரு அருமையான இன்ஸ்டிடியூஷன் தான் நம்மளுடைய ஸ்பைரோ அகாடமி. இதனுடைய இயக்குனர் திரு எஸ் எம் உதயகுமார் அவர்கள் நமக்காக காத்துட்டு இருக்காங்க. அவர்கிட்ட தான் நம்ம பேச போறோம். ஸ்கைப் மூலமா நம்மளோட இணைய இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். மாணவர்கள் வந்து மருத்துவர் ஆகணும்ன்ற கனவு ஒரு பக்கம் இருந்தாலும் தான் படிக்கக்கூடிய படிப்பை பிடிச்சு படிக்கணும், அது மட்டும் இல்லாம எதுல வந்து அவங்களுக்கு மைனஸ் அப்படின்றத சொல்லிக் கொடுக்கக்கூடிய அவங்க நிச்சயமா வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்படி மாணவர்களை வந்து அவங்களுடைய பெயர் முதற்கொண்டு முழுக்க தெரிந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னா நான் கண்டிப்பா ஸ்பைரோ தான் பாத்துட்டு இருக்கேன். ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் தொடர்ந்து நாங்க வந்து வாட்ச் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கோம். சோ இப்போ புதுசா வந்துட்டு இருக்க மாணவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கு சார்? கண்டிப்பா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீட் எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு. நீட் எக்ஸாம் முடிஞ்சு இப்போ என்டிஏ கி எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் ரிசல்ட். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு ஒன் வீக்ல வந்து ரிசல்ட்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணிடுவாங்க. அக்டோபர் 10th மாதிரி 12th வந்து மேக்ஸிமம் ரிசல்ட்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணிடுவாங்க. இதுல வந்து மூணு கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஒன்னு வந்து நீட், அதாவது ஒரு அப்ராக்சிமேட் கட் ஆஃப், இப்போ என்ன மாதிரி நிறைய கல்வியாளர்கள் சொன்ன கட் ஆஃப் வச்சுக்கிட்டு அதுல என்ன கிடைச்ச எடுத்த மார்க்கு வரப்போகக்கூடிய மார்க்ல வந்து என்ன வந்து காலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி. இன்னொரு வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் கொஞ்சம் நியர்பை இருக்கிற சூழலுக்கு வந்து காலேஜ் கிடைக்குமா கிடைக்காத சொல்லக்கூடிய ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா அந்த கட் ஆஃப்க்கு ஒரு ஒரு ரொம்ப நல்ல டிஸ்டன்ஸ், ஒரு 100 மார்க், 50 மார்க்ஸ், 150 மார்க், 200 மார்க்ஸ் வந்து கம்மியா இருக்கக்கூடிய கேட்டகரி. ஸோ இது மூணு ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நீட்டுக்கான ஆஸ்பிரன்ஸ். பேலன்ஸ் இருக்கிற ஸ்டூடெண்ட் அவங்க டிசைட், அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் 1,17,000 ஸ்டூடெண்ட் வந்து இந்த வருஷம் உங்களுக்கு எழுதுனாங்கன்னா அந்த 1,17,000 ஸ்டூடெண்ட்டுமே சீரியஸ் ஆஸ்பிரன்ஸ் கிடையாது. அது ஒரு 60,000 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து சீரியஸ் ஆஸ்பிரன்ஸ். பேலன்ஸ் ஒரு 47,000 வந்து ஜஸ்ட் ஒரு மியர் அட்டம் பண்ணவங்க தான். அவங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா வேற கோர்ஸ்க்கு வந்து அவங்க ஆல்ரெடி ப்ரிஃபர் பண்ணி வேற கோர்ஸ் நோக்கி அவங்க போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அப்படி இருக்கும்போது 60,000 ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்து ஒரு 10,000 ஸ்டூடெண்ட் வந்து எம்பிபிஎஸ், பிடிஎஸ், இந்த ஆயுர்வேதா, இனானி, ஹோமியோபதி இந்த மாதிரியான கோர்ஸ்க்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையில அது என்ன காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15,000 to 20,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நேர போட்டு வந்து அவங்களுக்கு வந்து கட் ஆஃப் அது காலேஜ் கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ல வந்து ஒரு 15,000 to 20,000 ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஒரு அவங்க கேட்டகரி வராங்கன்னா இன்னொரு 10 காலேஜ் புதுசாக வர வேண்டியது இருக்கு. அந்த 10 காலேஜ் வருமா வராதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்காங்க. இன்னொரு அடுத்த ஒரு 30,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா அவங்களுக்கே தெரியும் இந்த கட் ஆஃப் மார்க்குக்கு வந்து நமக்கு கிடைக்காது அப்படிங்கிறது. பட் நீட் தான் பண்ணணும், எம்பிபிஎஸ் ரிலேட்டட் கோர்சஸ் தான் போகணும், நீட் ரிலேட்டட் கோர்ஸ் தான் போகணும்னு சொல்லிட்டு மூணாவது கேட்டகரி இருக்காங்க. இந்த மாதிரி மொத்தம் மூணு கேட்டகரி. ஆனா இந்த மூணு கேட்டகரியுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 கேட்டகரி ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து அவங்க வந்து என்ன சொல்றது என்ன காலேஜ் கிடைக்கும் என்ன காலேஜ் கிடைக்கும்னால ஒரு பதற்றம், அந்த பெற்றோர்களும் மாணவர்கள் பதற்றம் நிலைமையில் இருக்கிற பார்க்க முடியுது. ரெண்டாவது கேட்டகரி கண்டிப்பா அதிகமான ஒரு அழுத்தம்தான் இருக்காங்க. ஒருவேளை புது காலேஜ் வருமா வராதா, நம்ம கிடைச்சிருமா கிடைக்காதா அப்படிங்கிற அதுல எக்ஸ்பெஷலி வந்து ரிப்பீட்டர் ரீரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட், 2 டைம் ரிப்பீட் பண்ண ஸ்டூடெண்ட், அந்த மாதிரி நிறைய குழந்தைகள் தான் வந்து மன அழுத்தத்தில் இருக்காங்க. இந்த 2 கேட்டகரிக்குமே வந்து நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன அட்வைஸ் புதியுகம் மூலமா என்னன்னு பாத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு, முடிஞ்சது நம்ம எதையுமே மாத்த முடியாது. அதனால வந்து அதை பத்தி உரி பண்ணாம எக்ஸாம் இதுவரை ஹார்ட் ஒர்க் பண்ணி ஓரளவுக்கு நல்ல மார்க் வரும்னு எதிர்பார்க்கக்கூடிய குழந்தைகள் கொஞ்ச நாளைக்கு அட்லீஸ்ட் ரிசல்ட் வர வரைக்கும் அந்த கவலைகள் எல்லாம் விட்டுட்டு அந்த டென்ஷன் எல்லாம் விட்டுட்டு அட்லீஸ்ட் நீங்க ஒரு ரிலாக்ஸா இருங்க. அதே மாதிரி கட் ஆஃப் கம்மியா கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிற குழந்தைகள் வந்து கொஞ்சம் மனசு தளராம கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நல்லது நடக்கணும்னு நினைப்போம். ஒரு 10 காலேஜ் வர மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு. இன்கேஸ் அந்த 10 காலேஜ்கள் வரலன்னா கூட வந்து மனம் தளராம இன்னும் அடுத்தது என்னங்கிறது யோசிங்க. அதை விட்டு வந்து நம்ம வந்து பேனிக் ஆகிறதும் இல்லை டென்ஷன் ஆகிறதும் நிறைய ஸ்டூடெண்ட் என்னோட ஸ்டூடெண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க இல்லை கால் பண்ணுவாங்க, சார் எனக்கு பயமா இருக்கு. பயம்ங்கிறது வந்து ஒரு கோலைத்தனம், நான் போய் பல தடவை சொல்லியிருக்கிறேன். பயம் வேண்டாம், அடுத்தது என்னங்கிறது யோசிங்க, கண்டிப்பாக நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ இது வந்து சின்ன ஒரு ஸ்டெப் பேக் தான், சின்ன பின்னடைவு தான். இதனால வந்து பயந்து கொண்டோ இதனால் இது ஒரு இதுதான் முடிவுன்னு எந்த ஒரு மாணவர்களும் எந்த ஒரு முடிவுக்கும் வர வேண்டாம். கண்டிப்பா வந்து வளமான எதிர்காலம் வந்து எல்லாத்துக்கும் இருக்கு. முதல் 2 கேட்டகரி வந்து கண்டிப்பா வந்து நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட் இருக்குது ரொம்ப முக்கியம். கண்டிப்பா சார், கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம நம்ம ஒரு லிமிடெட் சீட்ஸ் தான் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா கவனிக்கணும், ஒவ்வொரு மாணவருக்கும் வந்து ஒரு தனி அட்டென்ஷன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் லிமிடெட் சீட்ஸ் நம்ம கொடுத்து மாணவர்களை வந்து பயிற்றுவிக்கிறோம். இப்போ எக்ஸாம் எழுதின மாணவர்கள்ல எவ்வளவு பேருக்கு வந்து இந்த கவர்மெண்ட் காலேஜ்ல வந்து சீட் கிடைக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நம்மிடையே இருக்கு சார்?
நம்ம ஸ்பைரோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைரோ இப்போ ஃபோர்த் அகடமிக்ல ஸ்டெப் இன் பண்றோம் ஆக்சுவலா. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய நிறைய நிறைய இன்ஸ்டியூட் எல்லாமே ஜாம்பவானிகள் எல்லாமே மினிமம் 15 to 20 இயர்ஸ் வந்து மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எஜுகேஷன்ல இருக்கக்கூடிய அகடமிக் ஓரியன்ட் பீப்புள்ஸ். அப்படி இருக்கும்போது இந்த நம்ம நீட் தமிழ்நாட்டில் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 100 இன்ஸ்டியூட்ஸ் கிட்ட ஸ்டார்ட் பண்றாங்க. பட் அதுல வந்து இன்னைக்கு வந்து புதுசா வந்த இன்ஸ்டியூட்ல வந்து ஒரு 4 இயர்ஸ்க்குள்ள வந்த இன்ஸ்டியூட்ல இன்னைக்கு தாக்கு பிடிச்சி இன்னைக்கு வந்து டாப் இன்ஸ்டியூட்ஸ் வந்து காம்படிட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு கூடிய ஒரே ஒரு இன்ஸ்டியூட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைரோ மட்டும் தான் ஆச்சலாம். ஸோ நீங்க ஒரு டாப் 5 இன்ஸ்டியூட்ல ஸ்பைரோ இருக்கிறோம். இதுல இந்த வருஷம் ரிசல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து பார்த்தா டோட்டல் ஓவரால் கன்வர்ஷன் எங்கிட்ட படிச்சு அரௌண்ட் 450 460 ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நியர் அபவுட் 275+ ஸ்டூடெண்ட் வந்து இந்த வருஷம் எம்பிபிஎஸ் போறதுக்கான கட் ஆஃப் நெருங்கி இருக்காங்க. என்டிஏ கீயை செக் பண்ணும்போது இது வந்து நம்ம ரிசல்ட் ரியல் ரிசல்ட் வரும்போது இன்னும் 15+ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 15 to 20 ஸ்டூடெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆனதுக்கான சான்ஸ் இருக்கு. இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது நான் வந்து ஒரு கோல் எடுத்தோம், ஒரு அப்ஜெக்டிவ் எடுத்தோம். இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இந்தியாவில ஹையஸ்ட் கன்வர்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட்டா இருக்கிறோம் அப்படிங்கறதுதான் எங்களுடைய எய்மா இருந்துச்சு. அதை நோக்கி பயணிச்சோம், அதை நோக்கி ஹார்ட் ஒர்க் பண்ணோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 10 ஸ்டூடெண்ட்லயும் பருவ படித்த ஸ்டூடெண்ட்டுக்கு 5 ஸ்டூடெண்ட்டுக்கு கவர்மெண்ட் காலேஜும் 1 ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பிரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கும் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இன்னைக்கு வந்து சாத்தியமாயிருக்கு. ஸோ இது வந்து அன்பேரல் நாட் ஓன்லி தமிழ்நாடு இந்தியாவிலே வந்து இந்த மாதிரியான ஒரு ஹையஸ்ட் கன்வர்ஷன் வந்து வேற எந்த ஒரு இன்ஸ்டியூட்டும் இப்போதைக்கு கொடுக்க முடியாது. அதுக்கு காரணம் நீங்க சொன்ன மாதிரி அந்த இண்டிவிஜுவல் கேரிங் அட்டென்ஷன். இன்னைக்கு ஒரு மார்க்கெட்ல ஒரு ட்ரெண்டே செட் பண்ணிருக்கோம். ஒரு 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சு ஒரு 7,000 ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சு ஒரு 1,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓவரால் நம்பர் ஆஃப் எம்பிபிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா சில இன்ஸ்டியூட் வந்து 1000 பேர் 900 பேர் 700 பேர் காட்டுறாங்க. பட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளவு 6,000 7,000 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. பட் படிச்ச 450 ஸ்டூடெண்ட்ஸ்ல அரௌண்ட் 270+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வித்தின் ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஒரு 4 இயர்ஸ் ஆஃப் டைம்ல இன்னைக்கு வந்து இந்தியாவில ஒரு ஹையஸ்ட் கன்வர்ஸ் வந்து கொடுத்துருக்கு. இது வந்து இதுக்கப்புறம் வர வருடங்கள்ல இதுதான் மற்ற இன்ஸ்டியூட்டை ஃபாலோ பண்ணுவாங்க. இதுதான் ஒரு ட்ரெண்டா இருக்கும். அதாவது கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துட்டு அதிகமான கன்வர்ஷன் ஒரு இந்தியா அளவுல ஒரு ட்ரெண்டா மாற போகுது ஆக்சுவலா. கண்டிப்பா சார், அதுக்கு நம்ம தான் முன்னோடியா இருக்கிறோம் நினைக்கும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. வாழ்த்துக்கள். தொடர்ந்து காலர்ஸ் இருக்காங்க, பேசுவோம் சார். வணக்கம். வணக்கம், கல்வி 360 நிகழ்ச்சி, உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, நான் ஸ்வேதா பேசுறேன். ஸ்வேதா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நான் வந்து கடலூர்ல ஒரு சின்ன கிராமத்துல இருந்து பேசுறேன். சிறப்புங்க. யாருக்காக? உங்களுக்காக தான் கேட்க போறீங்களா? எனக்காக தான் கேட்க போறேன். என் மார்க் வந்து 390 சம்திங் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இதுக்கு இந்த தடவை கிடைக்குமா சீட்டு? நீ என்ன கேட்டகிரிமா? எம்பிசி. எம்பிசி சார் கிட்ட கேட்டுருவோம். எம்பிசிக்கு 390க்கு வந்து கொஞ்சம் வாய்ப்புகள் குறைவு, ஏன்னா காம்படிஷன் அதிகமா இருக்கு. கொசும் பேப்பரும் ஓரளவுக்கு மாடரேட்டா இருந்துச்சு. அதனால இப்போதைக்கு வந்து நான் வந்து என்ன கன்ஃபார்மா சொல்ல முடியாது. பட் கட் ஆஃப் வில் பி அபோவ் 490 அண்ட் அபோவ் இப்போ இருக்கிற 23 காலேஜஸ்க்கு. பட் இன்கேஸ் அடிஷனலா வந்து ஒரு 10 காலேஜஸ் வந்தா இன்னும் ஒரு 30 மார்க்ஸ் குறையும், 460 470 வரைக்கும் வரலாம். 390க்கு வந்து இப்போதைக்கு வாய்ப்புகள் கம்மியா, கவர்மெண்ட் காலேஜ்ல வாய்ப்புகள் கம்மியா தான் இருக்கிற மாதிரி தெரியுது. அதுக்காக மனம் தளர வேண்டாம், மறுபடியும் முயற்சி பண்ணுங்க. அடுத்த வருஷம் வந்து நல்ல ஒரு காலேஜ் உங்களுக்கு கிடைக்கும் ஆக்சுவலா, கண்டிப்பா. ஆனா அது நல்ல ஸ்கோர் தான் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து அந்த கெப்பாசிட்டி இருக்கு. நெக்ஸ்ட் டைம் நீங்க கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் ட்ரெயின் ஆயிட்டு வந்தீங்கன்னா வாய்ப்புகள் இருக்கும். பட் இந்த டைம் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பாப்போமா. வாழ்த்துக்கள், அனைவருக்கு மிக்க நன்றி சார். சொல்லுங்க சார். கண்டிப்பா, நிறைய பேரண்ட்ஸ்க்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த மாதிரி வந்து கட் ஆஃப் வந்து கிடைக்காதுங்கிறது நிறைய அவங்களுக்கு தெரியும். ஏன்னா போன வருஷம் கட் ஆஃபே வந்து பாத்தீங்கன்னா எம்பிசிக்கு வந்து 440 இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இந்த வருஷம் 390 கிடைக்காதுங்கிறது வந்து ஜென்ரல் எல்லாத்துக்கும் ஒரு அறிஞ்ச விஷயம். இந்த வருஷம் காம்படிஷன் வருஷம் வருஷம் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு வருஷத்துக்கும் வந்து மார்க்ல வந்து இன்க்ரீஸ் இருக்குன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது இன்னும் சில பேரண்ட்ஸ் வெயிட் பண்றாங்க. மூணாவது கேட்டகரி, நான் ஃபர்ஸ்ட் ரெண்டு கேட்டகரி பத்தி பேசினேன், இதுல மூணாவது கேட்டகரியில வராங்க. இந்த மூணாவது கேட்டகரியில பேரண்ட்ஸுக்கு வந்து நான் ஒரு டீட்டெயிலான ஒரு அட்வைஸ் கொடுத்தே ஆகணும். மெயினான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் கிடைக்காதுன்னு தெரிஞ்சுமே கூட அவங்க என்டிஏ கீழே செக் பண்ணிட்டுமே கூட ஒரு என்டிஏ கீழே தான் பிளஸ் ஆர் -20 வரலாம். 95% வந்து அதே சேம் ரிசல்ட் தான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னும் என்டிஏ ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்றாங்க. ரிசல்ட்டுக்கு அப்புறம் ரேங்க் லிஸ்ட்டுக்கு வெயிட் பண்றாங்க. ரேங்க் லிஸ்ட்டுக்கு அப்புறம் கவுன்சிலிங் வெயிட் பண்ணும்போது இன்னும் 2 மந்த்ஸ் டைம் ஆயிடும். நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். இந்த வருஷம் வந்து செப்டம்பர்ல எக்ஸாம் வந்ததுக்காக வந்து அடுத்த வருஷமும் செப்டம்பர்ல வராது. மேபி வந்து மே எண்ட்ல இல்ல ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்ல, அதிகபட்சம் ஜூன் எண்டுக்குள்ள எக்ஸாம் வந்துடும். அப்படி இருக்கும்போது இன்னும் வந்து 8 மந்த்ஸ் தான் உங்களுக்கு டைம் இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த 400 கீழே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் 350 கீழே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இன்னுமே நீங்க வந்து ரேங்க்கோ ரிசல்ட்டுக்கோ வெயிட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா டைம் போயிட்டு இருக்கு. இந்த மீனுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ 550 520 530 நியர்பை கட் ஆஃப் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 480 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க வெயிட் பண்றது நியாயம் இருக்கு. அவங்க ரிசல்ட் வந்த பிறகு ரேங்க் லிஸ்ட் பார்த்துட்டு ரேங்க் லிஸ்ட் முடிச்சுட்டு வந்து அவங்க வந்து கவுன்சிலிங் வரைக்கும் பார்த்துட்டு கிடைக்கலன்னா அவங்க ரிப்பீட் பண்ண வருவாங்க. இப்போ நீங்க ஒரு 350 மார்க்ஸ்ல இருக்கீங்க, அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் வந்து 520 மார்க்ல இருக்காரு ஒரு கேண்டிடேட், அவருக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்காது. அப்ப அவர் ரிப்பீட் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா
ரிப்பீட்டருக்கு வருவார், 1.5 மந்த்ஸ், 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் வருவார். பட் நீங்க 350 இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் வெயிட் பண்றீங்க, ஒரு 520 இருக்கிற ஸ்டூடெண்ட் வெயிட் பண்ணி, ரெண்டு பேரும் அட்ட டைம்ல வரும்போது என்ன ஆகும்னா, ஆல்ரெடி நல்லா புரிஞ்சுங்க, அவங்க ஆல்ரெடி தே ஆர் பர்ஃபார்ம் வெல் அரௌண்ட் 500 520. அப்போ அவங்களால வந்து அடுத்த வருஷம் கட் ஆஃப் 600 இருக்கும்போது 80 மார்க்ஸ் தான் அவங்க மெனக்கட வேண்டியது இருக்கும். பட் நீங்க வந்து 350 ஆர் 300 மார்க் தான் இருக்கீங்க இப்போ. பட் நீங்க வந்து 600 வந்து அடுத்த வருஷம் கட் ஆஃப் ஆகுதுன்னா இன்னும் 300 மார்க்ஸ் வந்து நீங்க மெனக்கட வேண்டியது இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து அவங்களும் நீங்க ஒரே டைம்ல வரும்போது அந்த மாதிரியான கிரௌடை பார்த்து வந்து இந்த ஸ்டூடெண்ட் வந்து பயந்துருவீங்க. அதனால என்னோட ஹம்புல் ரெக்வஸ்ட், ஏன்னா பேரண்ட்ஸுக்கு வந்து இதை நான் தெளிவுபடுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான டைம். ஃபர்ஸ்ட் 2 மந்த்ஸ் நீங்க வேஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் 8 மந்த்ஸ்ல வந்து அந்த மாதிரி ஹையஸ்ட் மார்க் கூட இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் காம்படிட் பண்ணும்போது உங்களுக்கு தேவையில்லாத மன அழுத்தம், டென்ஷன், ப்ரெஷர் தான் வரும். அதனால அந்த மாதிரி நீட் தான் முடிவு பண்ணிட்டீங்க, எம்பிபிஎஸ் தான் முடிவு பண்ணிட்டீங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி 400 350 மார்க்ஸ் பிலோ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து இமிடியா, அதாவது ஓசி, பிசி, எம்பிசி இந்த கேட்டகரி சொல்றேன், அவங்க வந்து என்ன பண்ணலாம்னா இமிடியா வந்து கோச்சிங் ஜாயின் பண்ணிட்டோம் இல்லை இண்டிவிஜுவலா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் பண்றதுதான் வந்து அறிவுத்தாரமா இருக்கும். ஏன்னா டைம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் பர்ஃபார்ம் பண்றதுக்கு. அப்படி இப்ப வந்து பாத்தீங்கன்னா கூட ஒரு 300 ஸ்டூடெண்ட் வந்து ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டு அவங்க ஆல்ரெடி டெஸ்ட் எல்லாம் ஆரம்பிச்சு, கிளாஸ் எல்லாம் ஆரம்பிச்சு, டிஸ்கஷன் எல்லாம் போயிட்டு இருக்கு. அவங்க வந்து என்ன ஆகும், இப்ப அடுத்த பேட்ச் அந்த 550 இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாம் 300 350 ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க 500 550 ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது இவங்க வந்து அவங்க ஈஸியாக எதிர்கொள்வாங்க. அதனால உங்க குழந்தைகளுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இப்பவே செய்யுங்க. ஒன்றே செய், நன்றே செய், இன்றே செய் நடிக்கையை சொல்லுவேன். அதை நீங்க பண்ணீங்கன்னா உங்க குழந்தைகள் வந்து கண்டிப்பா அவங்க வந்து அவங்க நினைச்சு நீங்க கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து டைம்ல கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு.